10 டிகிரி வெயில் தாங்க முடியலையா, ஏசியில் இருக்க பிடிக்கலையா, இயற்கையான ஒரு சூழ்நிலை வேணுமா, கோயம்புத்தூர் பக்கம் இருக்கீங்களா? 65 கிலோமீட்டர் தாங்க கொடிவேரி, வெறும் 5 ரூபா தாங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல சத்தியமங்கலம் பஸ் பிடிச்சி சத்தியமங்கலம் போய் சேர்ந்து அங்க இருந்து நீங்க லோக்கல் பஸ் பிடிச்சிங்கன்னா கொடிவேரிக்கு போய் சேர்ந்துடலாம். போயிட்டு வரத்துக்கு பஸ் சார்ஜ் 70 ரூபா ஆகும். உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா கூட சாப்பாடு எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா உள்ளவே ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் மீல்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுவும் பட்ஜெட்ல. நீங்க சென்னையிலேருந்து ஊட்டி போக பிளான் பண்றீங்களா, ஒரு நாள் இந்த கொடிவேரி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த அடிக்கிற வெயில்ல. இங்க 5 o'clock போல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பக்கத்துலயே இருக்கு பண்ணாரியம்மன் கோவில். பண்ணாரியம்மன் கோவில் காட்டு பக்கத்துலயே இருக்கு. உங்களுக்கு லக் இருந்தா போற வழியில யானை கூட பார்க்கலாம். இங்க போட்டிங்கும் இருக்கு. பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. உங்களுக்கு போட்டிங் போக விருப்பம் இருந்தா போயிட்டு வாங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் சைட்ல சில்ட்ரன் பிளே ஏரியா கூட இருக்கு. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் குற்றாலம் இல்லைனா மற்ற ஃபால்ஸ் போய் ஏமாந்து வரதை விட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம். ஏன்னா இங்கே தண்ணி எப்போதும் வரும். இந்த வாட்டர் ஃபால்ஸு இப்போ செஞ்சதில்லை, மன்னர் காலத்திலேயே செயற்கையாக செஞ்ச வாட்டர் ஃபால்ஸு. நாங்கள் கூட போகும்போது இது இயற்கையாக இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுன்னு நினச்சோம். இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணைக்கட்டு. ஏன்னா இங்கே ஃப்ளட் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செயற்கையான வாட்டர் ஃபால்ஸ் உருவாக்கி கொடுத்தாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது 2 கால்வாய் இருக்கும். அதில் ஒரு கால்வாய் வந்து விவசாய பாசனத்துக்கு போகும். இன்னொரு கால்வாய் இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிக்காக வரும். இங்கே நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. இங்கே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஃப்ளட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒளிப்பெருக்கி மூலயமா அலாம் பண்ணி எல்லாரையும் வெளியில் வர சொல்லிடுவாங்க. என்னதான் செக்யூராக இருந்தாலும் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணி கொட்டுற இடத்துல பாறை இருக்கும். அதில் நிறைய பாசி இருக்கும். ஸோ வந்துட்டு வழுக்க சான்சஸ் இருக்குது. பாறைனா கட்லா இருக்கு. கட்லா ஒரு 80 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாயிலும் இருக்குது, 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய் இருக்குது.